நட்பவி யோகிராம் சுரத்குமார் மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம் யோகிராம் சுரத்குமார் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றணும் அந்த தீபங்களை அந்த விளக்கை எப்படி நீங்கள் பராமரிப்பு பண்ணணும் அதாவது தீபம் ஏற்றுவதற்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் வந்து நாளைக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது செவ்வாய் வெள்ளி வருது அப்படின்னா முதன் நாளே நீங்கள் வந்து பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க இது அடிப்படை கூடுதலாக நாள் கிழமை வருதுனாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி பூஜை ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களையும் சுத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு இப்போ இந்த விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இது வந்து ஒற்றை படையில் இருக்கணும் அந்த விளக்கில் வைக்கக்கூடிய பொட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் ஜவ்வாதும் மஞ்சள் ஜவ்வாது பொடி வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க தரமான சமையல் ரூமில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ இதுக்குன்னு பூஜை அரைக்கி தனியாக வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஜவ்வாது போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சளை ஒற்றைப்படையில் ஒரு காமாட்சி விளக்குக்கு வைக்கிறீங்க நீங்கள் இப்போ வைக்கும் பொழுது எல்லாம் சு தா வச்சுட்டு அதாவது ஒரு ஒற்றைப்படையில் வைக்க போகிறோன்னா ஒவ்வொரு இடமா வச்சுட்டே வாங்க குறிப்பாக மகாலட்சுமியோட நெற்றியில் அந்த பொட்டு இருக்கணும் கஜலக்ஷ்மியோட நெற்றியில் இருக்கணும் கூடுதலாக ரெண்டு யானைக்கும் ஒவ்வொரு பொட்டு வைக்கணும் தீபம் எரியக்கூடிய அந்த இடத்துலையும் பொட்டு வைக்கணும் விளக்குக்கு பின்னாடி மகாலட்சுமியோட முகத்துக்கு நேராக பின்னாடி பக்கமும் ஒரு விளக்கு ஏற்றணும் அதாவது ஒரு பொட்டு வைக்கணும் இது ஒரு குறிப்பு கூடுதலாக ஒரு தட்டு மே தட்டில் தான் நம்ம வைக்கணும் அது பித்தளையாக இருக்கிறது சிறப்பு அந்த பித்தளை நாலு மூளைக்கு நாலு பொட்டு வச்சுட்டு நடுவில் ஒரு பொட்டு வச்சு அதாவது இந்த மஞ்சளை வச்சுட்டு அதன் பிறகு நல்லா தாழம்பு குங்குமம் இந்த இடங்கள் எல்லாம் வச்சு அச்சத மஞ்சள் கலந்த அட்சதை மஞ்சள் அட்ச அதாவது அரிசி கொஞ்சம் அரிசி கழுவி ஒரு தடவை அலசிட்டு பச்சரிசி அலசி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெஞ்சி நெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கலக்கினீங்கன்னா அது அட்சதை ஆகிடும் அந்த அட்சதை போட்டு அது மேலே தீபம் ஏற்றுங்க காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்ற மாதிரி தான் கூடுதலாக ஒரு கூடை வந்து ஒரு துணை விளக்கு ஒரு மண்ணகல் ஏற்றுங்க இது போல் நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பா பாசிட்டிவிட்டி ஒரு மனசில் ஒரு நிறைவு கிடைக்கும் இது போல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து மனசில் உள்ள ஒரு நல்ல விஷயங்களை பதிவு வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே எடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி